மலேசியால செம ஹாட்டான ஒரு டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டாபிக் ஒட்டி தான் இன்னைக்குள்ள வீடியோஸே இருக்க போகுது. வெல்கம் டு போர்க்கோடி. வெல், அப்படி என்ன ஹாட்டான டாபிக்? டெய்லி டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்லாம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு தானே இருக்கு. அது கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஆள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை ஒட்டி கருத்துக்கெல்லாம் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இது ஷேர் நடக்கும், லைக் நடக்கும், அதே நேரத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டெமிங் நடக்கும், கிரிட்டிசைசம் நடக்கும், அதே நேரத்தில் நிறைய விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துற மாரி சில கான்செப்டும் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த விஷயம் மறைஞ்சு போயிடும். தெளிவாக எந்த ஒரு பிரச்சனை தொடங்கினச்சோ அதுக்குண்டான ரீசன் முடியறதுக்குள்ள, தெரியறதுக்குள்ள அந்த கதையை முடிஞ்சிடும். நம்ம வந்து கடைசியால தெரியும். அதேமாரி இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் ஒன்று நடக்க போகுது. அதை ஒட்டி சில விஷயங்கள் வந்து பரவலாக கொண்டு வரும்போது மெயினான கான்செப்டா என்ன கொண்டு வராங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த மொழி பிரச்சனை, நமக்குள்ள இருக்கிற இந்த மதம் பிரச்சனை, நமக்குள்ள இருக்கிற பாலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் பிரச்சனை, நமக்குள்ள இருக்கிற இந்த தமிழ் ஸ்கூல் பிரச்சனை, இந்த மாரி பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஒட்டி வரும்போது இன்னொரு விஷயம் துவங்கும். அதுதான் நம்மளோட வேலை பிரச்சனை, நம்மளோட கல்வி பிரச்சனை, நம்மளோட பொருளாதாரம் பிரச்சனை, அதே நேரத்தில் நம்மளோட வாழ்வாதாரம் பிரச்சனை, இதெல்லாம் ஒட்டி ஒட்டி தான் வரும். ஸோ அந்த கான்செப்ட்ல இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் நவரும் போது ஒரு தனிப்பட்ட நபர், அவங்க வந்து இந்த மலேசியாலேருந்து இந்த மலேசியால ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் நவரும் போது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு இந்துவா, ஒரு தமிழரா, ஒரு தமிழ் ஸ்கூலுக்கு போராளியா, ஒரு பாலிட்டிக்கோட பேசிக் இருக்கிறவங்களா, ஒரு பொருளாதார பிரச்சனை, இப்படி தான் மூவ் ஆன் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து யாருமே வெளியே வந்ததே கிடையாது. எப்படி பார்த்தாலும் மலேசியாவில் இருக்கிற மொத்தம் கணக்குப்படி 3 மில்லியன் இந்தியர்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அவ்வளோ தூரத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டாத்தா, பர்ஃபெக்டான டாத்தா வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற என்ன கதை, இந்த 3 மில்லியன் மக்களுக்கு உண்டான பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா, இப்படி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் போது சடனாக சோசியல் மீடியாவில் ஒரு இம்பேக்ட். அது என்ன இம்பேக்ட்னா, ஒரு ஒரு கேமராமேன், ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வந்து இந்த கிருஷ்ணரோட விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரே ஆர்ட் டைரக்டிங் பண்ணி, அவரே கேப்சர் பண்ணி, அதுக்கப்புறம் இதுக்குண்டான ஆர்டிஸ்ட் வந்து அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருக்காரு. ஸோ இது வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்த பிறகு சோசியல் மீடியாவோட சொத்து. அதனால் என்னோட பேஜ், என்னோட பிரச்சனை அப்படி சொல்கிற ஒரு தளத்தை தாண்டி சோசியல் மீடியா வந்த பிறகு சோசியல் மீடியா சொத்தாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த சோசியல் மீடியாவோட சொத்து எந்த அளவுக்கு சொசைட்டி இம்பேக்ட் பண்ணுது தான் பெரிய கேள்வி. அதை ஒட்டி தான் இந்த போஸ்ட் வந்த பிறகு, இந்த போட்டோஸ் லீக் ஆன பிறகு, லீக் சொல்ல முடியாது, இந்த போஸ்ட் வந்து ஆக்சுவலி ஒரு ஆர்ட் ஒர்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டி அதை எதிர்த்து நிறைய தரப்பினர் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு, நம்மளோட புனிதமான கடவுளை வந்து மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு, இதை வந்து டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தரப்புல வந்துச்சு. அதே நேரத்தில் அவங்க அதுக்கேற்ற மாரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஆர்கியூமெண்டா, இது ஒரு குரலா போகும்போது இதோட பாயிண்ட் எங்க போய் முடியுதுன்னா, நம்ம தனியா ரெண்டா தான் நிக்க போறோம், ஒத்துமையா இருக்க போறது, இதுதான் மெயின் பாயிண்ட். அதுக்கப்புறம் உன் கூட்டத்துக்குள்ள, உன்னோட பிரச்சனைக்குள்ள நான் வரமாட்டேன், என்னோட பிரச்சனைக்குள்ள நீ வராத, நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்கும். அப்ப இதே ஆர்கியூமெண்ட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா ஒத்துமை என்ற ஒரு பாயிண்ட்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்கிற ஆர்வத்தை மெத்த விஷயத்துல இருக்கா, இந்த படத்துக்கு காட்டுற ஆர்வம், இந்த பாடல் காட்டுற ஆர்வம், இந்த நடிகருக்கு காட்டுற ஆர்வம் ஏன் தமிழ் ஸ்கூலுக்கு வர மாட்டுது, ஏன் தமிழோட பிரச்சனைக்கு வர மாட்டுது, ஏன் தமிழ், அதாவது மலேசியா தமிழோட இஷ்யூக்குள்ள வர மாட்டுது, இப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்குண்டான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதே நேரத்தில் இங்க இருக்கிற கூட்டம், அதாவது கமல்ஹாசன் அன்னைக்கு வந்திருந்தாரு, 4000-5000 பேருக்கு வந்து 6 மணி நேரத்துக்கு வந்து கால் கடுக்க நிக்க முடிஞ்சு. ஆனா தமிழுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, தமிழ் ஸ்கூலுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த 6000 பேர் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் தெரிவிக்கிறாங்க. டெஃபினட்லி எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா என்னன்னா, அவங்களாம் அவங்க சைட்ல அவங்க மூலியமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அது யாராலும் மறுக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க. ஆனா என்னன்னா, அது நம்ம கண்ணுக்கு தெரியறது. ஒத்துமையா ஒரு இடத்துல அசம்பிள் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி வருவாங்க. அதனாலதான் ஆதியிலேருந்து நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், ஃபோரம் ஒன்று செய்யுங்க. இந்த ஃபோரம்ல மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் ஒன்று செய்யும் போது அதுக்குள்ள எல்லாமே வந்து அடங்கியிருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம வீட்டில் இருக்கிற பகவத்கீதாவும் சரி, ராமாயணம் இருந்தாலும் சரி, இல்ல நம்ம சிவபுராணமும் சரி, அந்த 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 புக்கை வந்து இதுக்குள்ள வந்து அடக்க முடியும்.
அந்த லிஸ்ட்ல இந்த புக் இருக்கும். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய பண்டுவானா இருக்க போகுது. எப்படி நம்ம மலேசியாக்குள்ள இருந்து நம்மளோட வாய்ஸ் வந்து எந்த இடத்துல ரேஸ் பண்ணலாம், நம்மளோட உரிமையை எந்த இடத்துல கேட்கலாம், அதே நேரத்தில் நம்மளோட விஷயத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காத அளவுக்கு நம்ம வந்து ப்ரொடெக்டிவா இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கோடிங் பண்ணணும். அந்த கோடிங் விஷயம் இன்ன வரைக்கும் நடந்திருக்கா சொன்னா நடந்துச்சு, ஆனா முழுமையா நடக்க கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்றதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஸோ பேக் டு த ஸ்டோரிஸ், இந்த போட்டோஸ் பிடிச்சது, இந்த போட்டோஸ் வந்து நியாயமா தர்மமா சரியா, இது ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா இழிவுபடுத்துற மாதிரி தானே இருக்கு, நம்மளோட கடவுளை நம்மளே இழிவுபடுத்துறோமே அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ஷன் வருது. ஓகே, அந்த போட்டோகிராஃபர் சைட்ல பார்க்கும்போது இது ஒரு ஆர்ட்ஸ், நாங்க ஆர்ட்ஸ் தான் எஸ்டாப்ளிஷ் தான் பண்றோம், இழிவுபடுத்த கிடையாதுன்னு இப்படி அவங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கும் போது எஸ் கண்டிப்பா பேலன்சிங்கா தான் இருக்கு. பட் எதெல்லாம் ஆர்ட்ஸ் வந்து கடவுளை இழிவுபடுத்துறன்னு நினைக்கிற இந்த ஒரு விஷயம் திருவிழால வரும்போது, தைபூசத்துல வரும்போது, இதே மாரி அதாவது இந்த ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான், சிவனை மாரி உறுத்திக்கிறதும், ஐயனை மாரி உறுத்திக்கிறதும், முருகரை மாரி உறுத்திக்கிறதும் சில பேர் வந்து செய்யறாங்க. அதை செய்யும் போது சில பேர் வந்து அதோட பணிவாட அதோட புரோட்டோகால் கீழே போறாங்க, ஆனா பல பேர் அந்த உடைய உடுத்தும் போது தண்ணி அடிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, இந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை வந்து கேள்வியா கேட்டாங்களா, இதுதான் பெரிய கேள்வி. ஸோ இதெல்லாம் யாரு கேட்கணும், நான் எப்படி கேட்க முடியும்னா சாதாரண ஒரு மக்கள் சொல்ற மக்கள் மத்தியில கோயில் நிர்வாகம் சரி, இல்ல தனிப்பட்ட என்ஜிஓ சரி, இல்ல அங்க இருக்கிற புரோட்டேட்டிவான ஒரு யூனிட்டா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த கண்டனம் தெரிவிக்கணும், கட்டாயமா அந்த விஷயத்துக்கு வந்து தண்டனை தெரிவிக்கணும். இதே மாதிரிதான் ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்த ஒரு வீடியோஸ்ல திருவிழாவில் வந்து நைட் உடுப்பு சட்டை போட்டு ஆடுறது, அதுக்கப்புறம் ரெயின் கோட் போட்டு ஆடுறது, ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வந்தாங்க. இசை அடிக்கும் போது பறை தாரை தப்பட்டை அடிக்கும் போது ஆடுறது தவறே கிடையாது, பட் அது இன்னொருத்தவங்களை வந்து இழிவுபடுத்துறதும் மட்டம் தட்டுறதும் மனசை கஷ்டப்படுத்துற மாரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது தான் என்னோட ஆதங்கம். அதே நேரத்தில் இந்த மாரி திருவிழா காலகட்டங்கள், பூசம் காலகட்டத்தில், இந்த மாரி பெருவிழாக்கள் காலகட்டத்தில், இந்த பால் குடம் காவடி இதெல்லாம் எடுத்துட்டு போறவங்கள முக்காவாசி பேர்த்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 நாள் சைவ எடுப்பாங்க, மேக்சிமம் 6 மாசம் கூட சைவ எடுத்திருக்காங்க. அவங்க சைவ எடுத்து வரும்போது பெரிய லெவலில் பரவசமா இருக்கும், கடவுளை பார்க்க போறேன், என் கஷ்டத்தெல்லாம் தீக்க போறேன், என்னோட வேண்டுதலை வந்து நிறைவேற்ற போற சொல்லிட்டு அந்த ஒரு சிந்தனையில நடந்து போகும்போது நல்ல தெளிவா பாருங்க, உங்க பிள்ளைங்க, உங்க மனைவி, உங்க மக இப்படிலாம் நீங்க அடிச்சு பிடிச்சி கூட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு தாரை தப்பட்டை மேளம் உரிமையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அங்க ஒருத்தன் வந்து குடியை போட்டுட்டு போத்தலை உடச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்து அவன் எச்ச துப்புறான், சாப்பிட்டு போட்டுலாம் போடுறாங்க. உங்களோட யாத்திரை வந்து புனிதமான யாத்திரையா இருக்கும், நீங்க கடவுளை பாக்குறதே ஒரு யாத்திரை தான், அந்த யாத்திரையில இந்த மாதிரி இழிவான ஒரு விஷயம் தான், ஒதுங்கி போகணும் மனசு தோணும், கேள்வி கேட்கணும் மனசு தோணும், ஆனா கேட்கிற இடத்துலயும் கேட்கிற உரிமையும் இல்லாத பட்சத்தில் இந்த சொசைட்டி தனிப்பட்ட இயங்கி போய் நிக்குது. ஸோ அதனால பிரச்சனைன்னு வரும்போது திருப்பி நம்மள்கிட்ட இருந்து இது ஒரு பிரச்சனையா இருக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வருது. ஸோ இந்த ஒரு இஷ்யூ நடக்கும்போது இது எப்படி நிவாரணம் செய்யலாம், ஆதியிலே குழந்தைகளுக்கும் சரி நம்ம வீட்லயும் சரி சொசைட்டிக்குள்ள நம்ம அவங்க மனசுல பதிய வைக்கிறது இது நம்மளோட பொறுப்பு, இந்த ஒரு விஷயத்தை இப்படி கொண்டு போகக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தை இப்படி செய்யக்கூடாது, இது சமுதாயத்தை பிரதிபலிக்கும் சொல்ற ஒரு எச்சரிக்கை கண்டனமும் வந்து தெரிவிக்கணும். இது முழுமையான எக்ஸிகியூஷன் நடந்தா மட்டும்தான் இது நடக்கும். எல்லாரும் எல்லா என்ஜிஓவும் இப்போ ஒரு விஷயத்த செய்ய போறோமா, எல்லா என்ஜிஓவும் எல்லா மீடியாஸும் எல்லா பாலிட்டிக்கல் ஆட்களும் வர வச்சு இந்த விஷயத்த வந்து பேசி முடிவு எடுத்தா பிறகு இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அப்படி ஒருத்தர் நடந்துருச்சா யாராச்சும் ஒரு பேரை சொல்றாங்களா, எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் இந்த விஷயத்தை இப்படி செய்யணும் சொன்னா அவரையும் கண்டனத்துக்கு அவருக்கும் உண்டான சாமானியம் வெளியாக்குனீங்கன்னா டெஃபினெட்லி இந்த விஷயம் மாறப்படும். அதே நேரத்தில் இந்த ஊதுபத்தியில, இந்த கேலண்டர்ல, இந்த கல்யாண பத்திரிகையில, இந்த தேவையில்லாத பத்திரிகையில கடவுளோட முகத்தையும் கடவுளோட வடிவத்தையும் தவிர்க்கணும்னு என்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து அது வந்து ஒரு பிக்சரைசேஷனா வச்சாலும் சரி, இல்ல முழுமையான கடவுள் படத்தை வந்து அப்படியே போட்டோஸ்டெப் பண்ணி வச்சாலும் குப்பையில போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கீங்கன்னா வேற மாதிரி இது பூக்களா ஏதாச்சும் வச்சு செஞ்சீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து சேரப்போகுது. அதே நேரத்தில் உங்களோட பழைய சாமி படம் இருந்துச்சுன்னா புதுசா வாங்கிட்டீங்க, உங்களோட பொருளாதாரம் மேம்பட்டுருச்சு, ஸோ அதனால பழைய சாமி படம் எரிஞ்சிருக்கலாம், கிழிஞ்சிருக்கலாம், இல்ல தண்ணியில பட்டி ஊறி இருக்கலாம், இந்த படத்தை தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை, அந்த கண்ணாடி ஃப்ரேம்லாம் எடுத்து உடச்சு பையில கட்டி குப்பைத்தொட்டியில போட்டு அந்த படம் இருக்கல அந்த புதுசா வாங்கின சாமி படத்தை பின்னாடி நீங்க ஒட்டி வச்சுட்டீங்கன்னா அந்த சாமி அங்க இருக்கும், உங்களுக்கும் சேதாரமா இல்லாம இருக்கும், பிறருக்கும் அது வந்து கஷ்டம் இல்லாம இருக்கும். ஓரளவுக்கு என்னோட கருத்தை நான் பதிவு செஞ்சுட்டேன், உங்களோட கருத்து எதுவா இருந்தாலும் கீழ்கிற கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. ஸோ நன்றி, இது உங்கள் பொ
1 crore.